சார் மறக்காதீங்க சார் மறக்காதீங்க தமிழ் சிலை தெரியும் ஏ அப்படி இல்லங்க நல்லா இருக்கு வேற கொஞ்சம் லேசா கேமரா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியை இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்காக சொல்லுகிறது தான் இது எல்லா அரசியல் கட்சியிலும் கடைபிடிக்கிறது தான் முருகன்ஜியும் பாரதிய ஜனதா தலைவரும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து எங்களுடைய முதலமைச்சராக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவரை வந்து வாழ்த்தி வரவேற்று பொன்னாடை அணிவித்து சென்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட முருகன்ஜி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தா அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி பாத யாத்திரை அது இதெல்லாம் தொடங்குறாங்க. பல்வேறு சட்ட ஒழுங்குகளுக்கு வேல் யாத்திரைகள் பண்ணிட்டிருக்காங்க. முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை தமிழகத்தில் பேணி காக்கின்ற வகையில் நடவடிக்கை எடுப்பார்கள். தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயக ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அந்த எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பது கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த எதிர்கட்சிகள் அரசியலே பண்ண முடியாது. மண்மு அம்மா அவர்களையே அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டினார்கள், உருட்டினார்கள். மனித வெடிகுண்டு வந்து தகர்ப்போம்ன்றெல்லாம் சொன்னவர்கள் தான் திமுக ஆட்சியில். அன்னைக்கு அவர் மீது கைது பண்ணப்படுவேன். ஏன் ஒரு முதலமைச்சரை கத்தியால் குத்தியவருமே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. நம்ம ஸ்டாலின் அவர்களை நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இறங்குறாரு, பாண்டியன்லேருந்து இறங்கியிருக்கிறாரு. அவரை கத்தியால் குத்திட்டான்னு சொல்லி தான் அவர் இன்னைக்கு அந்த இது பாதுகாப்பு படையெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் அவங்க காலத்தில் தான் அந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தது, ரவுடிகள் ஆட்சியாக இருந்தது. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி அமைந்த இந்த கடந்த பத்தாண்டுகள் தமிழ் இளமறை காயாக முதல்ல எல்லாம் தாக்குவாங்க. இப்போ நேரடியாக தாக்குறாங்க. இது வந்து என்ன பரிமாண வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அரசியலில் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. ஊடகங்கள் பெருத்து விட்டது. இப்போ நீங்கள் ஊடகங்கள் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் வழங்கும். ஏன்னா ஊடகத்தில் நீங்கள் யார் இப்போ பேசுகிறோமோ அவங்க பேசுகிறவங்களுடைய இதை நீங்கள் அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, போடுறீங்க, மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் ஒருவர் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பற்றி பேசுகிறது வழக்கமாக கொண்டு இருக்கிறார். இது என்ன ஊடகத்தில் ஊடக மூலமாக மக்களை நாம் அறிமுகப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எங்கள் அம்மாவே எங்கள் அம்மா காலத்திலே விடுவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டது அம்மாவுடைய அரசு தான். இன்னும் சொன்னால் ராஜபக்சே கொலை குற்றவாளி, அந்த இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்குன்னு சொன்னது அதிமுக அரசு தான். அதே மாதிரி இவங்களை விடுதலை இவங்க தூக்கு மேடைக்கு போக வேண்டியவர்களை தடுத்து நிறுத்தியவரும் புரட்சித் தலைவர் அம்மா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதிமுக அரசுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கேட்குறவங்க ஊடகப் பொதுமக்கள் அவர்கள் தூக்கு மேடைக்கு போகிறவர்களை அதிமுக அரசு தான் அவர்களுக்கு வாழ்வு அளித்தது என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காக அம்மா அவர்களை வந்து பார்த்து பாராட்டியவரும் விதத்தில் அது எப்படி தமிழக அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு உரிய உரிமை இருக்குது என்பதை வல்லுநர் ஆராய்ந்து எப்படி நடவடிக்கை எடுத்தாரோ அதுபோன்ற நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுப்பார். நம்ம முதலமைச்சர் அதில் கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல. மற்றவங்களை போல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள மாட்டார். நம்முடைய உரிமையை தமிழகத்து உரிமையை நிலைநாட்டுவதை நம் முதலமைச்சருக்கு இணையாக அம்மாவிற்கு அடுத்து அம்மா நம்முடைய முதலமைச்சர் சிறப்பாக அதிமுக அரசியல் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். 6 மாதம் தேர்தலில் செஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சி தலைவர் ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க, சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருத வேணாம். எங்களுடைய பணியை வந்து மக்களுக்காக சேவையாற்றுவது, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற அரசாங்க இந்த அரசு. அனைத்து தரப்பு மக்களும் அண்ணா முன்னேற்ற அரசினுடைய செயல்பாடை வரவேற்கிறார்கள். அந்த வகையில் இதில் சும்மா ஏதாச்சும் ஒன்று ஊழல் இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கலைஞர் இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிற இறப்புலையெல்லாம் கொச்சைப்படுத்துவது ஒரு அமைச்சரை கொச்சைப்படுத்துவது எதிர்கட்சி தலைவர் கலகல்ல என்பதுதான் நான் நினைத்தேன். அது பற்றி இதை விரிவாக எதிர்கட்சிகள் கொண்டு போய் சொல்வது கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அதிமுக அரசு சிறப்பாக. நான் தான் சொல்றோம்ல, கூட்டணி என்பது உங்களுக்கு ஏற்கனவே நான் பல முறை இதே ஊடக பிரமுகர்கள் சொல்றேன். இப்பொழுது நண்பர்களாக இருக்கிறார்கள். அவரவர்கள் தங்களுடைய கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு, அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். இது வழக்கமான ஒன்று, எல்லா கட்சியிலையும் நடக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி தர்மம் என்பது தேர்தல் நேரத்தில் கூட்டணி முடிந்த பிறகு பேச்சுவார்த்தை கூட்டணியை சீட்டுகள்லாம் பேர முடிந்த பிறகு அதற்கு அடுத்து தவறாக பேசினால்தான் அது தவறு. அதற்கு முன்பாக அவருடைய கட்சிகளை வளர்த்துக் கொள்வதற்காக
தொண்டர்களிடத்தை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவாங்க, எது வேண்டாலும் பேசுவாங்க, அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்துவது கிடையாது. இது வழக்கமான ஒன்று தான். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.